முதல்ல உன் தாழ்வு மனப்பான்மையை தூக்கி ஏறி மத்தவங்களை மாதிரி தோத்து போயிடுவோமோ அதனால செத்து போயிடலாமான்னு நினைச்சு நினைச்சு உன்னையே நீ தாழ்த்திக்காத. என்னைக்குமே நல்ல விஷயத்துக்கு உன் முன்னாடி உள்ளவங்களை பாரு. உனக்கு முன்னோடி யாருன்னு பாரு. உனக்கு தன்னம்பிக்கை கூடும். இந்த மாதிரி தோத்தவங்களை நினைச்சா உனக்கு தன்னம்பிக்கை இல்லாம போயிடும். ஆட்டோமேட்டிக்கா தாழ்வு மனப்பான்மை வந்துடும். தன்னம்பிக்கை பூஸ்ட்னா தாழ்வு மனப்பான்மை ஒரு சைலண்ட் கில்லர். ஜெயிப்போன்ற நம்பிக்கை இருந்தா எப்படியும் ஜெயிக்கலாமா. இன்னைக்கு இல்லனா நாளைக்கு, நாளைக்கு இல்லனா நாளை மறுநாள். ஆனா முயற்சியை மட்டும் விடக்கூடாது. உன்னை பெத்து படிக்க வச்ச உங்க அப்பா அம்மா ஆசைய இப்படி குழி தோண்டி புதைக்கிறீங்களே, அவங்களுடைய எதிர்காலமே உங்களுடைய வளர்ச்சியில தானே இருக்கு. தற்கொலை முயற்சி அவங்களுக்குள்ள எவ்வளவு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கும். இனி ஒவ்வொரு நிமிஷமும் உங்களை சுத்தியே அவங்க எண்ணங்கள் ஓடிக்கிட்டு இருக்கும். இந்த செய்தியை கேட்கிற வருங்கால மாணவர்களுக்கு இதுக்கு தற்கொலையை தவிர வேற வழியே இல்லைன்னு அவங்க மனசுல பாதிப்பை ஏற்படுத்தும். குதிரையோட கண்ணை மறைக்கிறதுக்கு ஒரு தோல் வார் போட்டிருப்பாங்க. பாத்திருக்கியா எதுக்கு கட்டுறாங்க தெரியுமா? தெரியாது. போர் வீரன் தன்னுடைய எதிரியை நோக்கி போகும்போது அவனுடைய குதிரை போர்க்களத்துல நடக்கிறத பார்த்து பயந்துடக்கூடாது. அதனாலதான் கண்களை மறைச்சா குதிரை நேரா தன் எஜமான் காட்டுற திசையை நோக்கி போயிட்டே இருக்கும். நீயும் சுத்தி இருக்கிறத பார்த்து பயந்து பின்வாங்குற. உன்னுடைய அப்பா அம்மா கடன் பட்டு தலை குனிய கூடாதுன்னு நீ நினைக்கிற. அப்படின்னா உன் பார்வை எப்பவுமே நேர்நோக்கு பார்வையா இருக்கணும். உன்னுடைய அறிவுக்கும் படிப்புக்கும் உன்னுடைய முயற்சியில இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வரவே கூடாது. உன்னுடைய இலக்கு நோக்கி போயிட்டே இருந்தா வெற்றி நிச்சயம் கிடைக்கும். ஒருவேளை நீ கோல் அடைய முடியலன்னா கவலைப்படாத. வின்னர்கள் ரன்னர் ஆகலாம், ஆனா எப்பவுமே ஃபெயிலியர் ஆனது. தற்கொலை பண்றதுக்கு நீ எவ்வளவு தடவை யோசிச்சிருப்ப, அவ்வளவு தடவை ஜெயிக்கணும்ன்றதுக்காக யோசி. இந்த உலகத்துல உன்ன மாதிரி தோத்து போனவங்க எல்லாம் தற்கொலை பண்ணி செத்து போனா இந்த உலகத்துல ஒரு மனுஷனும் மிஞ்ச மாட்டமா? இந்த உலகத்துல நம்பர் ஒன்னா இருக்கிற எல்லாரும் ஒரு நாள் ஒரு நேரத்துல தோத்து போனவங்க தான். அவங்க ஒவ்வொரு தடவை தோக்கும் போதும் தோல்வியில இருக்கிற மைனஸ் எடுத்துட்டு வெற்றியில உள்ள பிளஸ் சேர்த்ததுனாலதான் இன்னைக்கு பிளஷரா சந்தோஷமா இன்னைக்கு உலகத்துக்கு முன்னாடி நிக்கிறாங்க. நாளைக்கு நீ வாழ்க்கையில ஜெயிச்சு நிக்கும் போது எவ்வளவு பெரிய முட்டாள்தனத்திலேருந்து தப்பிச்சு வந்தேன்னு நீ நினைச்சு பாப்ப. இனிமேல் ஜெயிக்கணும்ன்ற எண்ணம் மட்டும்தான் உன் கனவுல வரணும். நீ முழிச்சிருந்தாலும் தூக்கத்துல இருந்தாலும் ஜெயிக்கணும்ன்ற எண்ணம் மட்டும்தான் உன் நினைப்புல வரணும். உனக்கு உண்மையிலேயே திறமை இருந்தா உன்னுடைய திறமையே உன்னை நல்ல இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்கும். உன்னை தெரிஞ்சவங்க கண்டிப்பா உன்னை கைவிட மாட்டாங்க. உன்னை இன்வெஸ்டிகேட் பண்றதுக்காக தான் வந்த. ஆனா நீ மத்தவங்களுக்கு எடுத்துக்காட்டா இருக்கணும். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். காட் பிளஸ் யூ.